எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆனந்தன் பிசிசியோடைய மீட்டிங்கில் சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அதில் மொதல் விஷயம் அந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அப்புறமா ஐபிஎல் இன்ஜுரிஸ் இதை தாண்டி செலெக்ஷன் கிரைட்டீரியா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்றோம் பிசிசி மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அதில் செலக்ஷன் கிரைடீரியா இந்த செலெக்ஷன் கிரைடீரியா வந்து இது வரைக்குமே இந்தியன் டீமில் எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு ஐபிஎல் சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும் உடனே இந்தியன் டீமில் நுழைஞ்சிருவாங்க அதுக்கு ஒரு உதாரணமே நிறைய பேர் இருக்காங்க இதில் ராகுல் சஹர் வருண் சக்கரவர்த்தி சிவம் தூபே தேவதத் படிக்கல் வெங்கடேஷ் அவேஷ் கண்ணு சொல்லிட்டே போகலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ற ஒரு டேக்லைனோடு உள்ளே வந்தாங்க ஆனால் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கல ஆனால் இதை தாண்டி நட்ராஜன் மாதிரியான பிளேயர்ஸ்னால் ஐபிஎல் மூலமாக தான் வந்தாங்க ஆனால் அவங்களாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ன இந்த மாதிரியான பிளேயரை பிசிசி யூஸ் பண்ணிக்கல இந்தியன் டீம் யூஸ் பண்ணிக்கல சரி இப்போ இந்த செலக்ஷன் க்ரைட்டீரியில் மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல் ஆரம்பித்ததில்லை அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படி இருந்ததுன்னா ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆனால் ஒரு பிளேயர் நல்லா விளாட்லான்னா என்ன பண்ணுவாங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸில் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதுக்கப்புறமா அதன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இனிமேல் ஒரு பிளேயருடைய பெர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு பிளேயர் வந்து டீம்குள்ளே எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தா ஐபிஎல் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க அந்த முறை கிட்டத்தட்ட ஒழிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இனிமேல் வரப்போகிற இந்த செலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த விஜய் ஹசாரி ட்ராஃபி சையத் முஷாக்லி டோர்னமெண்ட் ரஞ்சி ட்ராஃபி மாதிரியான இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டில் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதோடைய ரிவ்யூ பார்த்து தான் இப்போ இனிமேல் இந்தியன் டீம்க்குள்ளே செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இதுக்கு எந்தளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஆனால் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமே ஐபிஎல் இருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு நிறைய பிளேஸ் சொல்ல வந்திருக்காங்கன்றதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ஐபிஎல் கிடைக்கிற முக்கியத்துவம் மற்ற இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்றது தான் உண்மை அதுக்கு ஒரு உதாரணமே இந்த விஜயாசரி ட்ராஃபி சையது முஷாகலி ட்ராஃபி இதை தாண்டி ரஞ்சி ட்ராஃபி இதெல்லாம் எதுக்கு நடக்குதுனே அப்படின்னே தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மூணு ட்ராஃபி இருந்திருக்கு இந்த மூணு ட்ராஃபியில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்தியன் டீம்குள்ளே உள்ளே வருவாங்க ஆனால் ஒரே ஒரு ஐபிஎல் சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இந்தியன் டீமுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இப்போ அந்த முறை கிட்டத்தட்ட ஒழிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஓரளவுக்கு அது கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ ஐபிஎல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூலமாக யார் வரணும்னா உள்ளே வரலாம் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வந்து நல்லா டெவலப் ஆகட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்குது இன்னொன்று இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடக்குது இதில் எதுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐபிஎலுக்கு தான் தராங்க இது நம்மளால அதான் நிஜம் ஸோ இவங்க ஐபிஎல்லில் நல்லா விளாண்டுட்டு போது என்ன ஆகிடுது இன்ஜுரி ஆகிடுது ஸோ இந்த இன்ஜுரி காரணமாக என்ன ஆகிடுது அடுத்த வர இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் அவங்களால விளாட முடியல ஸோ முக்கியமான மேட்சஸில் இந்தியா கோட்டை விட்றாங்க இது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு ஒரு உதாரணமே இப்போ மட்டுமே இந்தியன் டீமில் நிறையா பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க லிஸ்ட்டை பார்த்தா நமக்கே தலை சுற்றுது ரோஹித் ஷர்மாவுக்கு தம்பு இன்ஜுரி பும்ராவுக்கு பேக் இன்ஜுரி ரவீந்திர ஜடேஜாவுக்கு முட்டில இன்ஜுரி ரஷித் கிருஷ்ணாவுக்கு மறுபடியும் பேக் இன்ஜுரி தீபக் சாஹருக்கு ஹேம்ஸ்டிங் இன்ஜுரி ரிஷப் பண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இது இல்லாமல் அவருக்கு லெகமெண்ட் டேயர் ஆயிடுச்சு நவதீப் சேனிக்கு மசில் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு முகமது ஷமிக்கு ஷோல்டர் இன்ஜூரி ஆயிடுச்சு லிஸ்ட்டு பார்த்தீங்களா நமக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்கில்லை இன்னி எத்தனை பேர் இன்ஜுரி ஆவாங்க நமக்கே தெரில ஆனால் சில பேர் வந்து ப கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் கே எல் ராகுல் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்கு கேட்டாங்க நமக்கும் தெரில சரி இந்த மாதிரியான விஷயங்களால தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற மேட்சஸில் வந்து பயங்கரமாக வந்து இந்தியா சொதப்புறாங்க என்னென்னா முக்கியமான பிளேஸ் இருக்கிறது இல்லை அதுக்கு ஒரு உதாரணமே டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு நடந்து முடிஞ்சுது பும்ராவும் ஜடேஜா இருந்திருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவுமே நடக்காமல் போனதால் இந்த ஐபிஎலுக்கும் இந்த பிசிசிஐக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு இருந்தால் இந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ண போகிறாங்கன்னு இப்போ பிசிசிஐ வந்து கேட்டிருக்காங்க அதாவது பிசிசிஐ வந்து சில முக்கியமான பிளேயர்ஸ்க்கு அறிவுறுத்தியிருக்காங்க நீங்கள் ஐபிஎல் மேட்சஸில் விளாடுங்க தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் முக்கியமான மேட்சஸில் மட்டும் விளாடுங்க எல்லா மேட்சஸ்லையும் விளாடாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க ஆனால் இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிசிசி எந்த ஒரு ஐபிஎல் பிளேயருக்கும் இந்த மாதிரி விதிமுறைகள் விதிக்கவே முடியாது அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அதாவது முக்கியமான மேட்சஸில் மட்டும் விளையாடுங்க அப்படின்ற மாதிரியான சொல்கிறதுக்கு அவங்க எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது ஸோ கடைசியாக பிசிசி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிஷன் மூணு அப்படின்ட்டு இருக்காங்க ஒன்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அதில் இந்தியா குவாலிஃபை ஆனால் அதுக்கான டீம் ப்ரிப்பேர் செய்யப்படும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேர்ல்டு கப் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸோ இந்த மூணு தான் அவங்களுடைய மிஷன் இருக்காங்க இதில் என்ன விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரேஷனல் ஸ்கெட்யூலாக ஆனால் ஐபிஎல் டைலூட் ஆகாதபடி இன்ட்ரேனல் ஸ்கெடியூலாக நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுப்போம் அப்படின்றாங்க எப்படி எப்படி ஐபிஎலும் டைல்யூட் தான் அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் இது எப்படின்னா இவன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிசிசி சொல்லியிருக்காங்க நல்லா மழுப்புகிறாங்க ஸோ இந்த ஐபிஎல் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் ஐபிஎல் ஆள இன்ஜூடான பிளேயர்ஸ் பற்றியும் உங்களுடைய என்ன பிசிசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கூட சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்